படுக்கையில் சிறுநீர் கழித்ததற்காக சிறுவன் கொலை செய்யப்பட்ட கேரளாவையே உலுக்கிய சம்பவத்தில் திடீர் திருப்பம் தற்போது நிகழ்ந்துள்ளது கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள தொடுப்புழா அருகே உள்ள குமாரமங்கலம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவன் இறந்த பிறகு அவரின் உறவினர் முறை கொண்ட அருண் ஆனந்த் என்பவருடன் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது அந்த பெண்ணுக்கு ஏழு வயதில் ஒரு மகனும் மூன்றரை வயதில் ஒரு மகனும் உள்ளனர் இதற்கிடையே கடந்த மார்ச் மாதம் அருண் ஆனந்தும் அந்த பெண்ணும் ஹோட்டலில் சாப்பிடுவதற்காக வெளியே சென்றுள்ளார்கள் அப்போது தன் இரு மகன்களையும் வீட்டிலேயே பூட்டி வைத்துவிட்டு சென்றுள்ளார்கள் சுமார் ஒன்றரை மணி நேரம் கழித்து இருவரும் உணவருந்திவிட்டு வீட்டுக்கு திரும்பியுள்ளார்கள் அப்போது சகோதரர் இருவரும் உறங்கிவிட்டனர் இருவரையும் அந்த பெண் எழுப்ப முயன்றபோது மூன்றரை வயது சிறுவன் படுக்கையில் சிறுநீர் கழித்தது தெரியவந்தது இதை பார்த்த அருணானந்த் ஆத்திரமடைந்து அவனை கழிவறைக்கு அழைத்துச் செல்லவில்லை என கூறி சிறுவனின் அண்ணனை தாக்கியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்துள்ளான் அந்த ஏழு வயது சிறுவன் இந்த கொடூர தாக்குதலில் சிறுவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவன் மூளைச்சாவு அடைந்தார் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த அவன் பத்து நாட்களுக்கு பின்னர் மரணமடைந்தார் கேரளாவையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் இப்போது திடீர் திருப்பமாக சிறுவனது தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரது கைதுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது அவரது இரண்டாவது மகனின் வாக்குமூலம் தனது அண்ணனை பப்பி என அழைக்கும் அந்த சிறுவன் பப்பிய அப்பா கன்னத்துல தலையிலாம் அடிச்சாரு கால பிடிச்சு பப்பிய கீழே எறிஞ்சாரு தலைய சுபத்துல வச்சு முட்டினாரு கீழே விழுந்த பப்பி எந்திரிக்கவே இல்ல வீடு முழுக்க சிந்தி இருந்தது அதுக்கப்புறமா பப்பிய அம்மாவும் அப்பாவும் கார்ல எங்கேயோ கூட்டிட்டு போனாங்க என்று அந்த மூன்றரை வயது சிறுவன் வாக்கு மூலம் அளித்துள்ளான் முன்னதாக சிறுவன் தாக்கப்பட்ட பிறகு ஐம்பது நிமிடங்கள் வரை அவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் இருந்துள்ளார்கள் அதன் பிறகு மருத்துவமனைக்கு தனது மகனை அழைத்துச் சென்ற அந்த பெண் அங்கு முன்னுக்கு பின் முரணான தகவலை தெரிவித்துள்ளார் தன் காதலனை காப்பாற்ற வேண்டும் என அவர் அளித்த முரணான தகவல்களால் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் போலீசில் தெரிவிக்க போலீஸ் நடத்திய விசாரணையில் காதலன் உண்மையை ஒத்துக்கொண்ட பின்பும் என்ன நடந்தது என அந்த பெண் சொல்லவில்லை நீதிமன்றத்திலும் அவர் வாய் திறக்கவில்லை ஆனால் தனது மனதில் பதிந்த அந்த கொடூர தாக்குதலை மூன்றரை வயது சிறுவன் போலீசிடம் புட்டு புட்டு வைக்க தற்போது காதலனை தப்ப வைப்பதற்காக மகன் கொலை செய்யப்பட்ட அந்த குற்றத்தை மறைத்து வைத்ததற்காக அந்த பெண் கொலை வழக்கில் இரண்டாவது குற்றவாளியாக ஒன்றரை மாதங்களுக்கு பின்பு கைது செய்யப்பட்டுள்ளார் கேரளாவை உலுக்கிய இந்த சம்பவத்தில் சிறுவன் அளித்த வாக்குமூலத்தின்படி வழக்கு முடியும் தருவாயில் உள்ளதால் விரைவில் தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்